இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்குள் அகல ரயில் பாதைகளை நூறு சதவீதம் மின்மயமாக்க ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக அந்த துறைக்கான அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் இன்று மாநிலங்களவையில் அவர் கேள்வி ஒன்று கழித்த எழுத்துப்பூர்வ பதிலில் இதனை தெரிவித்தார் இந்த ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி நிலவரப்படி மொத்தம் அறுபத்து மூன்றாயிரத்து அறுநூற்று முப்பத்தோரு கிலோமீட்டர் ரயில் வழித்தடங்கள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக கூறினார் சுமார் அறுபத்து மூன்று சதவிகித அகல ரயில் பாதைகள் ஏற்கனவே மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் நாட்டில் மொத்தம் இருபத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூர ரயில் வழித்தடங்கள் இதுவரை மின்மயமாக்கப்படவில்லை என்று அவர் கூறினார் மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் பியூஷ் கோயல் ரயில்வே வசம் உள்ள உடனடி செயல்பாடுகளுக்கு தேவைப்படாத காலி நிலங்களை இடைக்கால நடவடிக்கையாக வணிக மேம்பாட்டு பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் என்றும் விளக்கம் அளித்தார் இதன் மூலம் கூடுதல் நிதி ஆதாரங்களை திரட்ட முடியும் என்றார் அவர் தனியார் பங்கேற்பை அனுமதிப்பதன் மூலம் ரயில் நிலையங்களை சுற்றியுள்ள பிரிக்கக்கூடிய நிலப்பகுதிகளில் ரியல் எஸ்டேட் திறனை மேம்படுத்துவதன் மூலம் ரயில் நிலைய மறு வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டிற்கு திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்தில் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்